தமிழ்க்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம். ஹுசைனி, ஷீஹான் ஹுசைனி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மெகா டிவியின் அதிரடி சமையல். இட் இஸ் a naughty சமையல், a steamy சமையல், and a crazy சமையல். வாழ்க்கையில கிஜியா குச்சாமன் செய்வதற்கு உங்களுக்கு தேவை என்ன? பட்டர் தேவை, அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவை. ஆனால் கிஜியா குச்சாமனுடைய கதையை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ஒரு மடன சட்டி வைக்கணுமா இல்லை? ரைட், ஓகே, சட்டி சட்டி ஏதாவது ஏதாவது ஒரு சட்டி எடுத்து அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ட் யூ நீட் டு ஸ்டார்ட் லைட்டிங் இட். கிஜியா குச்சாமன், கிஜியா என்பவரால் தான், அல்ல கிஜியா என்ற நாட்டிலே தான் அந்த ஐ ஓ சாரி கிஜியா கிஜியா குச்சாமன் என்ற நாட்டிலே தான் நூடுல்ஸ் பிறந்ததாக உள்ளதாக தெரிந்திருக்கிறது. மக்களே, வாழ்க்கையிலே ஆண்களே, பெண்களுக்கு தெரியாதவங்க நூடுல்ஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் அப்படியே சமையல் அறையிலே போய் கிஜியா குச்சாமன் சமைக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தால் உங்களுக்கு நாலேஜ் வரும். பெண்கள் உங்களை அப்படியே வணங்குவாங்க வாழ்க்கையில். இது பெண்கள், பெண்களே தயவுசெய்து இதை பார்த்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இது உங்களுடைய நிகழ்ச்சி கிடையாது, எங்களுடைய நிகழ்ச்சி, ஆண்களின் நிகழ்ச்சி. முதல்ல என்ன பண்ண போறீங்க, அதில் வந்து இதை போட போறீங்க. ஆனியன் போடுவதற்கு முன்னால் என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு புட் சம் ஆயில் ஆர் சம் பட்டர். பட்டர் 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 பட்டரை போடுங்க. அதில் போட்டு கொஞ்சம் பட்டரை போட்டு அதில் அது அந்த பட்டர் தயாராகி கொண்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறோம், அதை எடுத்து அண்ட் தென் கொஞ்சம் பட்டர் ரெடியாக பட்டர் ரெடி ஆகும்பொழுது என்ன செய்ய போகிறோம், அந்த வெங்காயத்தை எடுத்து அதில் கொஞ்சம் போட போகிறோம். வெங்காயம் அப்படியே சோடா அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்து அதை அழகாக அப்படியே வெட்ட போகிறீங்க. அதுக்கப்புறம் வெட்ட போகிறீங்க, வெட்டி அதை தூக்கி அதையும் போட போகிறீங்க. இல்லைன்னா அதை எடுத்து அப்படியே கூட பிச்சு கூட போட்டுடலாம். தட் இஸ் அ வெரி வெரி ஈஸி வே ஆஃப் கோயிங் டு அபவுட் இட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பூண்டை எடுத்து பூண்டை எடுத்து பூண்டையும் வெட்ட வேண்டும். பழுண்டையும் இந்த மாதிரி வெட்டி அதுக்கப்புறம் பூண்டையும் அதில் போட போகிறோம். எப்பொழுதுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்க வேண்டும். யூ நீட் டு பி வெரி வெரி, இதை எடுத்து அதையும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேரட்டை எடுத்து போடுங்க. தென் அதுக்கப்புறம் இதையும் நல்ல சுத்தமாக, ஆல்வேஸ் யூ ஹேட் டு வெரி வெரி கிளீன். அந்த இது என்னது, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், இட் இஸ் அது அதில் போட்டு குடமிளகாயும் போட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேபேஜையும் போட்டு அந்த அந்த கேபேஜையும் அப்படியே போட போகிறோம். வெரி குட், அப்படியே கேபேஜ் கேபேஜ் வெளியே விழுந்து ஊறி விழுந்து பாருங்கள். அண்ட் தென் ஓடி விட்டோ, வி ஹேவ் டு யூஸ் கொஞ்சம் அது அது தயாராகி தயார் தயார் அது தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அந்த மனம் அப்படியே வாழ்க்கையில் வீசுகிறது. நூடுல்ஸ் எங்கே உருவாக்கினார்கள் என்றால், நூடுல்ஸ் வந்து சைனாவில் உருவாக்கினார்கள், கிஜியா என்ற நாட்டிலே உருவாக்கினார்கள். அதை பார்த்து படிச்சிருக்கேன். கிஜியா சிக்காமன் செய்வதற்கு நமக்கு தேவை ரெடிமேட் நூடுல்ஸ். எதை நூடுல்ஸ்லாம் வாழ்க்கையில் கடையில் வாங்கிடலாம், ஆனால் நீங்கள் உங்கள் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ சொல்லி பார்க்கும்பொழுது நானே சமைத்த அந்த நூடுல்ஸ் என்று அப்படியே சொல்லலாம். அப்படியே அந்த நூடுல்ஸ் அதில் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நூடுல்ஸ் போடுங்க. கொஞ்சம் நூடுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அதில் ஒரு இது இருக்குது. ஏன்னா அப்படி போடும்போது அப்படி பிரிஞ்சிடும், சாப்பிடும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு உங்கள் வாயில் வருது, அப்படியே தொங்கிக் கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரைட், அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து அதையும் எடுத்து கொஞ்சம் வெட்ட வேண்டும். வெட்டும்போது கேர்ஃபுல்லாக வெட்டுங்கள், உங்களுடைய விரலை வை வெட்டி விடாதீர்கள். டோன்ட் டச் ரைட். அந்த அதையும் எடுத்து அதை போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் யூ நீட் டு கெட் இட் ரெடி அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதை பண்ண போகிறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பார்த்து இந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த ரோட்டில் போகிற கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சத்தம் வரேன், சத்தம் தொழுதுக்கிற வெரி குட் அண்ட் தென் கெட் இட் ரெடி. சாரி சார், நெவர் எவர் வேஸ்ட். வாழ்க்கையில் உங்கள் வைஃப் வரும்பொழுது கிச்சனில் நமக்கு பிளேட் எடுத்து சாப்பிட வேண்டியதில்லை, அவங்க அப்படியே எடுத்துக்கிறது சாப்பிடலாம். வாழ்க்கையில் ரெடி ஆகிவிட்டது நம்முடைய கிஜியா சுகாமன் தயாராகிவிட்டது. பெண்களே, அங்கே பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்படியே பொறாமைப்படுகிறார்கள். நம்மளால் இந்த மாதிரி சமைக்க முடியல என்று அவர்கள் பொறாமைப்படுவது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. ஹெவிகோ, கிஜியா குச்சாமன் செய்வதற்கு நமக்கு அந்த பிளேட்டும் தயாராகிவிட்டது. பிளேட் எப்போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நல்லா தொடச்சிக்கணும், தொடக்காமல் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஹெவிகோ, பிகாஸ் யூ நீட் டு பி வெரி 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 ஹெல்த்தி அண்ட் வெரி வெரி கிளீன். கிஜியா சுகாமன் தயாராகிவிட்டது. அந்த ஸ்மெல் அப்படியே அப்படி பூஜி அடைக்கிறது, கையை சுடுது வாழ்க்கையில், கையையும் சுடுகிறது. தயாராகி விட்டது நம்முடைய கிஜியா சுகாமன் சாப்பிடுவதற்கு. லவ்லி கிஜியா சுகாமன் தயாராகி விட்டது நமக்கு சாப்பிடுவதற்கு. த கிரேட்டஸ்ட் கிஜியா குச்சாமன் ஆன் எர்த். அண்ட் ஹியர் வி கோ டு ஆல் ரைட் சார், டு ஸ்டார்ட் த கிஜியா சுகாமன். கிஜியா சுகாமன் சாப்பிடுவதற்கு நமக்கு தேவை ஒரு ஃபோக், ஒரு ஃபோக் தேவை. ஃபோக் ஃபோக்கும் தயாராகி விட்டது. ஹியர் வி கோ ஃபார் த கிரேட்டஸ்ட் ஆர்ட்ஸ் ஆஃப் டேஸ்டிங் த கிஜியா சுகாமன். Unbelievable! It is a nutty samayal, a steamy samayal, a crazy samayal.